ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான தோசை ரெசிபியும் அது கூடவே ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி நம்ம சேர்க்க போற இன்கிரீடியன்ட்ஸ்னால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தோசை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு அளவுக்கு பச்சை பயிறை வந்து எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக வந்து ஊற விட்டுருங்க. ஒரு 8-10 ஹவர்ஸ் வந்து இந்த பச்சை பயிர் வந்து நல்லா ஊறியிருக்கணும். பாருங்கள், பச்சை பயிர் வந்து நல்லா ஊறியிருக்கு. இதில் வந்து நான் கொஞ்சம் கூட அரிசி சேர்க்கலை. அரிசி சேர்க்காததுனால இதில் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இது வெயிட் லாஸ்க்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த தோசை பார்த்தீங்கன்னா டயட் இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும், நிறைய வந்து இது சாப்பிட முடியாது. இப்போ பச்சை பயிறு தண்ணி இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கலாம். முதல்ல ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு அதிகமாக கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 10-15 அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்தாச்சு. இப்போது இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பச்சை பயிறு ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நம்ம மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாவு வந்து கலரே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. புதினா இலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு வந்து இன்னொரு கலர், நல்ல ஒரு பிஸ்தா கலர் வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் ஃப்ளேவர்ஸும் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாவு வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தோசை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் சூடானதும் மாவு வந்து சேர்த்துருங்க. நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே இந்த மாவு ஊத்திட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இது வந்து நல்ல மெலிசாவே வரும் தோசை. உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும்னா நீங்க அரிசி வந்து சேர்த்து செய்யணும். நம்ம இன்னைக்கு அரிசி சேர்க்கல அப்படிங்கறதுனால கிறிஸ்பியா வராது, பட் வந்து தோசை வந்து நல்லா சாஃப்டா கல் தோசை மாதிரி வரும். இப்போ இதை சுத்தி எண்ணெய் விட்டுடலாம். தோசை நல்லா செவந்து இந்த மாதிரி வரும்போது திருப்பி போட்டுடலாம். இது வேகிறதுக்குமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது வந்து பயிர் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையோட ஃப்ளேவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இஞ்சி புதினா பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம், அதனால வந்து காரசாரமாகவும் இருக்கும். சீரகம் வேற சேர்த்துருக்கோம், அதோட ஃப்ளேவர் வந்து எல்லாம் சேர்ந்து ரொம்பவே வாசனையாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். முதல்ல இந்த சட்னி செய்யறதுக்கு 3 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பல்லு பல்லாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அதுக்கடுத்தது அதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், அதாவது 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். இது சின்ன பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் 1 பல் சேர்த்தாலே போதும். அடுத்ததாக ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம ஹோட்டல்களில் செய்கிற மாதிரி வாசனையும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். இந்த சட்னியை இப்போ தாளிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. அடுத்ததாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.